Welcome. In this video, we will talk about the blood group, negative blood group, problem. நறிய கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட blood group தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏனா A நெகட்டிவா இருக்கட்டும் இல்ல B நெகட்டிவ் or O நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் நெகட்டிவ் blood group அப்படினா the next step நம்ம பார்க்க வேண்டியது husband ஓட blood group என்னன்னு பார்க்கணும். Husband ஓட blood group நெகட்டிவா இருந்தா பிரச்சனை எதுவும் கிடையாது. ட்ரீட்மென்ட்லாம் எதுவும் தேவையில்லை. But husband or blood group positive னு இருந்ததுனா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. குழந்தையோட blood group நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். So, we have treatment Amma negative and husband positive blood group positive blood group antibodies produce pannum. Amma oda rathathula poi adu kalandukkum. Modal pregnancy la prachanaye varadhu. Ena and the antibodies ku amma react panna maatanga. Amma oda bloodstream react pannadhu. Ana second pregnancy varumbodhu and the antibodies already amma oda bloodstream la irukum. So, second pregnancy உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம first குழந்தை டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் குழந்தையோட blood group check பண்ணனும். Blood group positive-ஆ இருக்கிற பட்சத்துல அம்மாக்கு anti-D னு ஒரு injection கொடுப்போம். ஏனா அப்பதான் அந்த antibodies-ஐ neutralize பண்ணிடும். இப்போ நம்ம அம்மாவோட blood groupம் ஹஸ்பண்டோட blood groupம் negative and positive அப்படினு உங்களுக்கு தெரியும் அப்படினா உங்க டாக்டர் கிட்ட gynecologist கிட்டயும் உங்களோட fetal medicine scan டாக்டர் கிட்டயும் சொல்றது ரொம்ப important. ஏன் important அப்படினா குழந்தைக்கு உள்ள கர்ப்பத்துல கர்ப்பப்பையில இருக்கும்போது குழந்தைக்கு MCA Doppler அப்படின ஒரு டெஸ்ட் எடுப்போம் 5 மாசத்துல இருந்து அது குழந்தைக்கு blood flow மூளைக்கு போற blood flow பேரு MCA Doppler னு அது எடுத்தோம்னா குழந்தைக்கு இரத்த சோகம் இருக்கா அப்படிን பார்க்கற வாய்ப்புகள் பண்ண முடியும் அந்த blood test அந்த Doppler testல சோ நீங்க நெகட்டிவ் blood group ஆ இருந்தது உங்க ஹஸ்பண்டோட blood group பாசிட்டிவ்னா உங்க டாக்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க and குழந்தை பிறந்த உடனே அந்த blood group பார்த்துட்டு either குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல கர்ப்பமா இருக்கும்போதோ 7-8 மாசத்துலயும் அந்த ஆன்டிடின்ற இன்ஜெக்ஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அந்த பிரெக்னன்சிக்காக இல்ல அடுத்து வர பிரெக்னன்சிக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் hope இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பார்க்கணும் வீடியோஸ் பார்க்கணும்னா எங்களோட வெப்சைட்க்கு நீங்க போய் பார்க்கலாம் www.chennaiwomen'sclinic.com